cha. உங்களை பத்தி அப்படியே சொல்லுங்க. என்ன பத்தியா? இது பரம்பு பின்னல் என்னது, அதை பத்தி சொல்லுங்க. பரம்பு பின்னல், இந்த பரம்பு பின்னல் பத்தி சொல்லுங்க. அப்படியே பரம்பு அப்படியே சொல்லுங்களா? ஆமா சொல்லுங்க. அப்படியே பின்னிட்டு இருக்கல. ஆமா, பரம்பு பின்னல் என்ன சொல்லணும், இப்படி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லுங்களா. எதுனா நல்லது என்ன இது? இது பரம்புனால வந்து நன்மை இருக்கு. இது இது என்ன ஒயர்? இது பரம்பால செய்ய எடுக்கப்பட்ட ஒயரு. இது வந்து இதனால வந்து உடம்பு ஹீட் ஆகாது, பிபி ஏறாது. அடுத்தது வந்து இதனால ஈர்க்க பொருள். அடுத்தது இதனால நிறைய உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கு. ஈர்க்க பொருள் இப்போ இந்த மாதிரி பெரம்பு பின்னல யார் சேர் பண்றாங்க? யாரும் பெண்கள் யாரோ ஒருத்தர் தான் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ வந்து இனி வந்து எல்லாமே வந்து விரும்புகிறாங்க. இந்த கைத்தொழில் செய்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா? ஆள் கிடையாது இங்கெல்லாம். ஆளே இனி யாரும் ஆளே கிடையாது. ஒரு 10 வருஷத்தில் ஆளே கிடையாது. இந்த கற்றுக்கிறதுக்கு யாரும் வராங்களா? யாரும் வரது கிடையாது. முன்வாரது கற்றுக்கிறதுக்கு யாரும் முன்வாரதே கிடையாது. இந்த பெரம்பு எங்கே போய் வாங்குவீங்க இந்த மாதிரி பின்ற இது? இந்த பெரம்பு எங்கேருந்து ஒரிஜினலாக வருது? ஒரிஜினல் வந்து முன்னே இந்தியாவில் எடுத்துருந்தாங்க. இப்பெல்லாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வருது. தைவான்லேருந்து வருது பெரம்பு. தைவான், இந்தோனேஷியா, அந்த மாதிரி ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே வருது. அதுக்கு முன்னெல்லாம் வந்து விலை கம்மியாக இருந்தது. இப்போல்லாம் விலை எல்லாம் அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊர் பெரம்பு நம்ம ஊரில் இந்த மாதிரி எடுக்குது. நம்ம ஊரில் வந்து அந்தமான் அசாமில் எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கம்மியாக வருது பெரம்பெல்லாம் அங்கேருந்து. எனக்கு இந்தியாவில் எடுத்துக்காதுன்னு தடை போட்டுட்டாங்க. அதனால் வந்து வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வருது அதிகமாக பெரம்பு வருது. இப்போ நம்ம பெண்கள் இடம் வந்து தைவான்லேருந்து வருது இந்த பெரம்பு. இது
இயற்கையான அந்த ஒயருக்கு பதிலாக இது இது வந்து பிளாஸ்டிக் ஒயருக்கு பதிலாக செயற்கை பதிலாக இது இயற்கை பொருள். இதோட வாழ்நாள் எவ்வளோ நாள் இருக்கும் இதுக்கு? இது வாழ்நாள் இருக்கும்னா ஒரு 50-60 வருஷம் இருக்கும் குறைஞ்சபட்சம். இது வெறும்னு பின்னிட்டு இது மேலே வார்னிஷ் அடிச்சு இது பண்ணால் நல்லா வார்னிஷ் அடிச்சா நல்லா இருக்கும். நான் வார்னிஷ் அடிக்காமலும் அப்படியே பயன்படுத்துவாங்க. வார்னிஷ் அடிச்சா பூச்சி கீச்சி அடிக்காது? எப்பவுமே வார்னிஷ் அடிக்கலன்னா கூட பூச்சி அடிக்காது. வார்னிஷ் அடிக்கி தான் சைனிங்க்கு தான் அடிக்கிறாங்க, மற்ற வேலை எதுக்கும் அடிக்கிறது. அது சைனிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இது பண்ணுறது. வெளிநாட்டிலலாம் வந்து அப்படியே தான் பயன்படுத்துகிறாங்க. வார்னிஷ்லாம் அடிக்கிறது கிடையாது, வார்னிஷ் எல்லாம் அடிக்கிறதே கிடையாது. எந்த பொருளுக்கும் வார்னிஷ் சேர்ந்து பண்ணுங்க, ஏன்னா அது வந்து செயற்கையில் வந்து. அதனால் இப்போ இங்கே தான் இந்தியாவில் தான் நம்ம வந்து இது கொஞ்சம் மேனியாக வேணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இந்த சேர் கிட்டத்தட்ட எத்தனை நாளை பின்னிட்டு இருக்கீங்க? இது இன்னைக்கு வந்து ஒரு 6 நாளாக பின்னிட்டு இருக்கும். ஒரு சேர் 6 நாளாக பின்னிட்டு இருக்கீங்க? இது தக்கன வருமானம் இப்போ கிடைக்குதா? இதுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மி தான் இதெல்லாம் வந்து. ஏன்னா அந்த இதுக்கு யாரோ ஒருத்தர் தான் வந்து விரும்புகிறாங்க, அதிகமாக விரும்புறதில்ல. எல்லாம் பிளாஸ்டிக் போயிட்டாங்க. அதனால இப்போ யாரோ வந்து விரும்புறதுனால இது வந்து செய்யணும். உங்க பேரு, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அப்படியே என் பேரு பிச்சாண்டி, படவீடு கேசபுரம். சொந்த ஊர். இந்த தொழில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 30-35 வருஷமா இருக்கேன் நான் இந்த தொழில. உங்க போன் நம்பர் எப்படி சொல்லுங்க? 93-62-41-54-96. என்னுடைய ஃபோன் நம்பரு. பெரம்பு சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் செஞ்சு கொடுத்துருவீங்க? எல்லா வேலையும் செய்வோம். பெரம்பு எல்லாமே இந்த ஸ்கிரீன் ஐட்டம், பார்ட்டிஷனு, எல்லாமே சோஃபா கம்ப்ளீட் செட், பழைய காலத்து சேர் பின்றது எல்லாமே செய்வோம் நாங்கள். எந்த ஊரில் போய் கூப்பிட்டாலும் பின்னி கொடுத்துருவீங்களா? எங்கே போனாலும் பின்னி கொடுத்துருவோம். அந்த ஊருக்கே போய் பின்னி கொடுத்துருவீங்க? ஆமாம், நம்மளே போய் பின்னி. போக்குவரத்து கூலி, இது அந்த செய்கூலி? ஆமாம், அது கொடுத்தா போதும். டெலிவரி சார்ஜ் கொடுத்துட்டா போதும். எங்கே மெட்டீரியல்ஸ்னால் எங்கே பின்னி. சரி, ஓகே.